ஏழு கடல் ஏழு மலை தாண்டி சென்றால் கூண்டு கிளியின் உடலுக்குள் அரக்கனின் உயிர் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் பல பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களை பார்த்திருப்போம். அதே போல மதுரை மக்களின் உயிர் பரோட்டாக்களில் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. பரோட்டாவுடன் சால்னாவை சப்பு கொட்டி ருசிக்காத மதுரையின் நாக்கு என ஒன்று இல்லவே இல்லை. மதுரை மக்கள் மட்டும்தான் இப்படியா என்றால், மதுரையைச் சேர்ந்த கோவில் காளையொன்றும் தினமும் பரோட்டா சாப்பிடுவதை வேண்டுதல் போல வழக்கமாக கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவில் உள்ளது பெருங்குடி. விமான நிலையம் அமைந்துள்ள இப்பகுதியில் ஹோட்டல் கடையை நடத்தி வருகிறார் முருகேசன். சில மாதங்களுக்கு முன்பு இவரது ஹோட்டலுக்கு முன்வந்து நின்றது பெருங்குடி முத்தையா கோவில் காளை. அதனை கண்ட முருகேசன் காளை மாட்டிற்கு பரோட்டா சப்பாத்தி ஆகியவற்றை உண்ண கொடுத்துள்ளார். பரோட்டாவின் சுவை நாவில் பட்டுவிட்டால் பிறகு வைக்கோலும் தவிடு புண்ணாக்கும் எப்படி பிடிக்கும்? பரோட்டாவை உண்ட காளை அதன் பிறகு தொடர்ந்து முருகேசனின் ஹோட்டல் கடைக்கு காலை டிஃபன் மற்றும் லஞ்ச் சாப்பிட வந்து விடுகிறது. தினமும் வருகிறதே என்று சலிக்காமல் ஹோட்டல் ஓனர் முருகேசன் கோவில் காளைக்கு 6 மாதங்களாக பரோட்டா கொடுத்து வருகிறார். காளைக்கென்றே தினமும் 20 பரோட்டாக்களை தனியாக எடுத்து வைத்து விடுவாராம். இது குறித்து முருகேசன் நெகிழ்ச்சியுடன் பகிர்கிறார். முத்தியா கோவில் காலமாடு உணவுக்காண்டி வர்றப்ப ஒரு நாள் பரோட்டா கொடுத்தேன். அதை பார்த்துட்டு தினந்தோறும் காலை 7 மணி அளவில் டெய்லி வந்துடும். அதுக்கு டெய்லி நான் 10 பரோட்டா வந்து 20 பரோட்டா தினசரி எடுத்து வச்சுருது. 6 மாத காலமாக வந்து சாப்பிட்டு போகுது. அது வந்துட்டு போகிறது டெய்லி அதுக்கு உணவு கொடுக்கறது மன நிம்மதி தருது. அது வந்தவங்களும் கடை நல்லா ஓடுது. பரோட்டா தின்னும் கோவில் காளையினை பார்ப்பவர்கள் நாமளும் இந்த கோவில் காளையா பிறந்திருக்கலாண்டா மாப்ள என்று சொல்லி சிரிக்கும்படி இருக்கிறது காளைக்கும் முருகேசனுக்குமான உறவு. தினமும் பரோட்டா கொடுத்து காளை மாட்டின் பசியாற்றும் முருகேசனை பலரும் பாராட்டி வருகின்றனர். மதுரைய சுத்தன கழுத வெளியே போகாது என்ற பழமொழியோடு மதுரையில் பரோட்டா தின்ன கால வெளியே போகாது என்னும் புது மொழியினையும் சேர்த்துக் கொள்ளலாம்.